அன்பினியவர்களே, இப்போ நாம் வந்து ஃபைனல் செஷன், அது கன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து இந்த முதல் செஷனில் வந்து பின்னால் வரைக்கும் சவுண்டு கேட்குதா? கொஞ்சம் சவுண்டை கொஞ்சம் கூட்டிடுங்க. ஹலோ 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 சரியா? ஆ சரி. இப்போ அந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து ஞானம் அடைகிறது, அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சுக்கிடுறது, இது சம்மந்தமாக நம்ம பேசணும். இதுதான் நம்மளுடைய முதல் செஷன். முக்கியமான செஷன் அதுதான். இப்போ நம்ம வந்து கன்க்ளூஸ் பண்ணுறோம். இதை நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது சரிதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். இது வெரிஃபிகேஷன் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஞானம் அடைகிறதோட இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறது 1000 மடங்கு முக்கியத்துவமானது. ஏன்னா நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த கன்ஃபர்மேஷனில் தான் விட்டுடுறாங்க. அண்டர்ஸ்டாண்டெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் இதுவாக ஞானம் நிட்டு சொல்லி ஒரு டவுட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருது. அதனால தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத விட 1000 டைம்ஸ் வந்து இது வந்து முக்கியமானது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானம் அடைஞ்சதுன்னு சொல்லி சொன்னி பார்த்தீங்கன்னா, எல்லா ஞானிகளை பொறுத்தளவுலையும் அது வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஞானம் அடைஞ்சாங்களா அடையலையான்னுட்டு சொல்லி சிலது வந்து இது ஞானமானிட்டே டவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஞானமே சரியான முறையில் அடையாதபடி கன்ஃபர்மேஷனை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க சிலவங்க. இந்த கன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்க ஞானியாகவே ஆயிடுறாங்க. ஞானத்தினால ஞானி ஆகலை, கன்ஃபர்மேஷன்னால தான் ஞானி ஆயிடுறாங்க. இப்போ உதாரணமாக பார்க்க போனான்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ரமண மகரிஷினுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் 16 வயசில் ஞானம் அடைகிறார். அவருக்கு திடீர்னு சொல்லி ஒரு நாள் ஒரு மரண பயம் ஏற்படுது. அப்போ அவருக்கு என்ன சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொன்னால், அவருடைய தகப்பனார், அப்போ 1 வருஷத்துக்கு முன்னால் தான் அவருடைய தகப்பனார் இறந்து போயிடுறார். தாயார் எங்கேயோ இருக்கிறாங்க, தகப்பனார் இல்லை. இவர் யாரோ ஒரு உறவினர் வீட்டில் தான் அவர் இருந்து படிச்சுட்டு இருக்கிறார். இப்போ உறவினர் வீட்டில் வந்தான்னு சொன்னால், ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இன்னொருத்தர் வீட்டில் இந்த தாய் தோப்பன் மாதிரி ஒரு அனுசரம் பேரண்ட்டை மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான், ஹலோ 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 பின்னால் கேட்குதா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மரண பயம் வரும்பொழுது இவருக்கு என்ன முடிவு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், சரி மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டோம் சொல்லி அதையுமே கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரி அந்த மரண பயத்தை அப்படியே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறார். சரி மரணம் தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போமேனு சொல்லி அவர் அப்படியே வந்து படுத்துக்கிடுறார். சரி மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி படுத்துக்கிடுறார். மரணம் வந்தால் உடம்பெல்லாம் அப்படியே விரைச்சி போயிடும், ஒரு அசைவு இல்லாமல் இருப்போம்ங்கிற மாதிரிலாம் அவர் அபிநயம் பண்ணி பார்க்குறார். அபிநயம் பண்ணி பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வரான்னு சொன்னால், நாம் தான் நல்லா செத்த மாதிரி ஆயிட்டோமே, ஆனால் இருந்தாலும் நம்ம உயிரோடு இருக்கிறோமே, செத்த மாதிரி நடித்தா யாராவது சாவாங்களா? சாக மாட்டாங்க, உயிரோடு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் சின்ன வயசு, அவருக்கு விவரம் இல்லாத வயசு. நம்ம செத்த மாதிரி நடித்தாலும் கூட நம்ம உயிரோடு இருக்கிறோமோ அப்போ நம்ம பெருமை நித்தியமாக இருக்கிறோம். உண்மையில சொல்லணும்னா, ஒரு இல்லாஜிக்கலானதான் ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறார். ஒரு லாஜிக்கே கிடையாது, ஒரு இல்லாஜிக்கலாக ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறார். நாம் வந்து நமக்கு மரணமே கிடையாது, பாடி அழிஞ்சாலும் நாம் இருப்போம் சொல்லி ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறார். தப்பாக தான் வந்திருக்கார், அது சரியான முடிவு கிடையாது, தவறான முடிவு தான் வந்திருக்கார். ஆனால் அதை வச்சு அவர் ஞானம் பெற்றார். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆனால் அவருக்கு வந்து
பிற்காலத்தில் அது ஏதோ ஒரு வகையில் அவர் நிறைய சாஸ்திரங்களோட லிங்க் ஆகி மற்ற நிறைய சாஸ்திர பண்டிதர்கள்லாம் அவரோட இருக்கும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது ஒரு நான் வந்து அழிவில்லாத ஒரு ஆன்மாங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட அவர் கனெக்ட் பண்ணிக்கிடுறார். அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நாம் ஞானி தான்ங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடு. நாம் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டோம்ங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்கு ஏற்படுது. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் ஆறது தான் முக்கியம் ஒழிய அவர் ஞானம் அடைகிறதுங்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் ரூட்டில் அவர் ஏதோ அடைஞ்சிருக்கிறார். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறையவருக்கு வந்து இந்த செல்லும். ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனசை வந்து ஃப்ரீயாக இயங்கிறதுக்கு கற்றுக்கிடுறாங்க அவங்க. அதை பற்றி எதையுமே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அவர் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டோன்னுட்டு முடிவு பண்ண பிறகு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாம் தான் நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டோம், சரி இது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த மனநிலை எப்போ வரும்னு சொன்னால், இந்த கன்ஃபர்மேஷன் ஏற்படும் பொழுது தான் வரும். நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டோம்ங்கும் போது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் இந்த அரவிந்தர்னு சொல்லி ஒரு ஞானி, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு சில பகுதி ஒரு ஆர்டிக்கிள் மட்டும் நான் ஒன்று படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் வந்து என்னெல்லாமோ தியானங்கள் பண்ணினேன், தியானங்கள் பண்ணும்போது எனக்கு சமாதி நிலை அனுபவங்கள் கிடைச்சிது, என்னெல்லாமோ அனுபவங்கள் கிடைச்சிது. ஆனால் எல்லா அனுபவங்களும் எனக்கு வந்து இது என்னன்னிட்டு சொல்லி போர் அடிச்சுட்டு, ஆனால் ஞானமோ லிபரேஷனும் எனக்கு கிடைக்கல, இந்த அனுபவங்கள் கிடைச்சிது. அப்போ ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், இது என்ன நம்ம இந்த அனுபவத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி அந்த அனுபவங்கள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுட்டது. அதனால் அந்த எந்த அனுபவமே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா ஒரு வருஷம் நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா உட்காந்துருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தானாக ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நாம் தான் ஒன்றும் பண்ணலையே, ஏன் இப்போ இந்த மாற்றம் நமக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி எனக்கு புரியலை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட போய் விவரத்தை சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு நடந்த எனக்கு உள்ள அனுபவங்கள், என்னுடைய விளைவுகள், நிகழ்வு இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நாம் தான் ஒன்றும் பண்ணலையே, நம்ம குருநாதர் தான் நம்முடைய அவருடைய பிளஸ்ஸிங்ஸ்னால இப்படி எல்லாம் நமக்கு இந்த ஒரு நிலையை கொடுத்துட்டார் போல் நீட்டு ஒரு டவுட் பண்ணி தான் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி ஒரு நிலையை கொடுத்துட்டீங்களா? ஏன்னா நான் ஒன்று ஒரு வருஷமாக ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீ கேட்கும்பொழுது தான். அப்போ அவர் நடந்ததெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, பிறகு எப்படிப்பா நான் உனக்கு இந்த நிலையை உனக்கு ப்ளஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் முடிச்சிடுறாரு. அப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இங்கே ஒன்று இங்கே செய்து எதையோ ஒன்று பண்ணி எதையோ சாதிக்கிற வேலை கிடையாது. எல்லாத்தையும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் விடும்பொழுது அதுபோக்கில் இயங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த அதுபோக்கில் மனசு வந்து அதுபோக்கில் இயங்கிறது தான் அதில் முக்கியமானது. நம்ம எதையும் அடைகிறது முக்கியமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு கேரளாவை சேர்ந்தவர், அது இந்த ஏரியாவில் தான் நான் அவரை நேரில் பார்த்ததில்லை, அவரை பற்றி சொன்னாங்க. அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம் லிபரேஷன்லாம் கிடச்சிரும்னு சொல்லி அவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு வருஷமாக அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ரெண்டு வருஷம் ஆனாலும் அவருக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது, அனுபவங்கள் கிடைச்சாலும் அந்த இந்த என்லைட்டன்மெண்ட் கிடைக்கல. இப்போ ரெண்டு வருஷம் கழித்து கிணத்து விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து ரிஷிகேஷ் அங்கங்க இல்லாமல் போய் ஏற்றலாமல் என்ன இல்லாமல் பண்ணி பார்க்குறாரு. அது எதுவுமே அவருக்கு திருப்தியாக வரல. கடைசியில் என்ன முடிவுக்கு வராருன்னு சொல்லி சொன்னால், நம்ம அடைஞ்சால் ஞானம் அடையணும், ஞானம் அடைகிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சி பண்ணணும். அந்த ஞானமே கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம எதுக்கு உயிர் வாழணும்? பேசாமல் செத்து போயிடுவோம்னுட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறார். ஒரு நல்ல வெயில், ஒரு பெரிய மலை பாறையில் அப்படியே படுத்துடுறார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ நான் வந்து அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டேங்கிற மாடலில் ஒரு நிலைமை ஏற்படுது. உண்மையில் வேறு ஒன்றும் பண்ணலை அவர், மன அது வரைக்கும் அடைகிறதுக்கு போராடினார். இப்போ எதுவும் வேண்டான்ங்கிற நிலையில் எல்லாத்தையும் விடும்பொழுது மனசு அதுவாக இயங்குது. அது வந்து அவர் அறியாமல் அதை கண்டுபிடிச்சிட்டார். ஆனால் அவர் எப்படி கனெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால், ரெண்டு வருஷம் அந்த கிணத்துக்களை உட்காந்து பிராணாயாமம் பண்ணதனுடைய விளைவாக தான் நமக்கு இன்றைக்கி இந்த இது ஏற்பட்டிருக்கு சொல்லி அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டார். உண்மையில் அதுக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது.
இப்படி ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று பண்ணான்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் வந்து இந்த விளைவு ஏற்படணும், இந்த விளைவு ஏற்படணும். விளைவை ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம அடைஞ்சது சரதாங்கிற மாதிரி ஒரு இது முடிவுக்கு வந்துடணும். இப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம் அடைஞ்சதுங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுல ஏன் டிஃபிகல்ட்டிஸ் ஏற்படுதுன்னு சொன்னால், இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு என்னென்னலாம் ஏற்படுதுங்கும் பொழுது நம்ம நிறைய அதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதுக்கு முன்னால் உள்ள ஞானிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நாமுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்து, நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் புத்தருடைய படத்தை எங்கேயா பார்த்துருப்பீங்க. புத்தர் வந்து கோபாவேசமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? அப்போ அவர் வந்து புன்முறுவலாவுடையும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை தான் பார்த்துருப்பீங்க. அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொல்லி சொன்னால், சரி ஒரு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் 24 மணி நேரம் நம்ம சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம், ஒரு மோன நிலையில் அமைதியாக உட்காந்துட்ருப்போங்கிற மாதிரி ஒரு கற்பனை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், இங்கே நமக்கு கோபமோ ஏதோ வந்துன்னு சொன்னால் அப்போ இது ஞானம் இல்லையப்போ, நம்ம ஏதோ வேற ஏதோ ஒன்று அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் இதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை போல, அது ஞானங்கிறது வேற ஏதோன்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்துக்கு நமக்கு ஏற்பட்டுருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு நான் ஒரு உதாரணம் கூட சொன்ன, ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் நாளைக்கு என்ன நடந்தால் தெரியும்னுட்டு சொல்லிட்டு இருந்தார். 12 வருஷம் முயற்சி பண்ணி அந்த ஆற்றல் அடைஞ்சாருன்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அவதிலோட பிரதர் இங்கே நம்ம சிட்டி நகரில் தான் இருக்கார். இப்போ அவர் வந்து நம்ம முகாமில் இதெல்லாம் கலந்துக்கிட்டு இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இன்னும் நமக்கு அந்த கோபங்கள் வந்துக்கிட்டு தானே இருக்குது நீ சொல்லி. அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அந்த ஒரு முகாம் அங்கே நாங்கள் சென்னையிலே ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய மனைவியெல்லாம் இருந்தாங்க. அப்போ இவர் போய் என்னுடைய மனைவிட்டு போய் கேட்டிருக்கிறார், ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா கோபப்படுவாங்களா நீ சொல்லி கேட்டிருக்கிறார். அப்போ அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர் தாராளமாக கோபப்படுவாங்களே இன்னும் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அப்போ நமக்கும் கோபம் வருது, ஐயாவுக்கும் கோபம் வருது, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு சில உணர்ச்சிகள்லாம் வரலாம், சில உணர்ச்சிகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்குறோம். இந்த உணர்ச்சிகள்லாம் வந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானி, இந்த உணர்ச்சிகளெல்லாம் வந்ததுன்னா அஞ்ஞானி, இப்படி இந்த மாதிரி நிறைய இதுகளெல்லாம் வந்து ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்குறோம். அப்போ வந்து ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ ஒரு டென்ஷனோ வந்துன்னு சொன்னால் அப்போ அவர் ஞானம் அடைஞ்சிருக்கதாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏதோ இன்னும் கொஞ்சம் அவர்கிட்ட ஏதோ ஒன்று பாக்கியிருக்கு. அதை நம்ம இந்த இதுகளை சொல்லுவாங்க, இந்த சாஸ்திர ரீதியாக சொல்லுவாங்கலாம், வாசனாஜயம்னுட்டு ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வாசனாஜயம் அடையணும். இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய கான்செப்டுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த அதை வச்சு அந்த அந்த ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்து, இது அடுத்தவங்களாம் மெஷர்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல, நம்மளையே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிடுறது, இதெல்லாம் நமக்கு வரலையே, இதெல்லாம் நம்ம ஜெயிக்கலையே, அப்போ நம்ம இன்னும் நம்ம போராட வேண்டியிருக்கு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும் பொழுது பழையபடி நம்ம அடைகிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம பெற்றுக்கிடுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி. இங்கே என்னென்னு சொன்னால், நீங்கள் பெற்றுக்கிடுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் விடுறது தான். விடுற வேலைக்கு வந்து நீங்கள் எதையுமே அடையிறதுங்கிற லாங்குவேஜில் அணுகுமுறை பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் விடணுங்கிற ஒரு லாங்குவேஜில் வரும்பொழுது எல்லாமே வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் கேட்டார், இப்படி நீங்கள் எனக்கு வந்து நான் நல்லா தெளிவடைஞ்சிட்டேன், நல்லா தான் இருந்தேன், ஆனால் பழையபடி எனக்கு கோபம் வருத்தம் பயம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லி சொன்னார். சரி, அப்போ உங்களுக்கு வருத்தம்லாம் வந்தது, முன்னாலேயும் வருத்தம் வந்துன்னு சொல்கிறீங்க, இப்போவும் வருத்தம் வந்துன்னு சொல்கிறீங்க, அந்த முன்னால் வந்த வருத்தத்துக்கும் இப்போ உள்ள வருத்தத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? முன்னால் வந்த கோபத்துக்கும் முன்னால் வந்த பயத்துக்கும் இப்போ வரக்கூடிய கோபம் பயத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. முன்னால் வந்து ரொம்ப நேரம் நீடிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ சீக்கிரம் போயிடுது நம்மளை விட்டு, அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து வர்றதில் பிரச்சனையே இல்லை, வந்ததெல்லாம் போயிடும், அதில் நீங்கள் எந்த இதை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறதான் பிரச்சனை. இப்போ அதே மாதிரி சிலவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் இந்த ஞானிகள் வந்து அவங்க ஞானம் அடைஞ்சதை பற்றி சில விளக்கங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஓஷோ புக்கில் கூட வந்திருக்கும், அவர் நான் ஞானம் அடைந்த போது எனக்கு என்னதெல்லாம் ஏற்பட்டது நீ சொல்லும் பொழுது, அதே மாதிரி நமக்கும் ஏதோ இப்படி ஏற்படுமா? ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் ஒரு விசேஷமான சில அனுபவங்கள் நமக்கு ஏற்படணும் இல்லையா? அப்போ அந்த அனுபவங்கள் ஏற்பட்டால் தான் நம்ம ஞானம்னு சொல்லி நமக்கு வந்து அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு இது வந்துடுது. அப்படி உண்மையில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் உள்ள ஒருத்தர், அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார்,
ஐயா, நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு குழந்தைக்கும் எனக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்படி ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் அப்படியே இருக்கேன், ஒரு குழந்தை மாதிரியே இருக்கேன். இதுக்கு பேர் தான் ஞானமானு கேட்டார். ஆமாம், இதுக்கு பேர் தான் ஞானம் சொன்ன பிறகு ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த குழந்தைத்தனமாக இருக்கிறதெல்லாம் போயிட்டுது என்னை விட்டு, இப்போ நான் பழைய நிலைக்கு வந்துட்டேனே ன்னு சொன்னார். நீங்கள் அன்றைக்கு முதல்ல ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் இது ஒரு வாரம் தான் இருக்கும்னு தெரியும். சரி, உங்களை அந்த நேரத்தில் போட்டு இதெல்லாம் குழப்ப வேண்டாம், அது போன பிறகு சொல்லிவிடுவான்னு சொல்லி நான் அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, அதை விட்டுட்டீங்கல்ல, ரைட்டு, ஓகே, இப்போ தான் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருக்கீங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து இப்போ நிறைய இதுகளில் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அதை ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் உலகமே ஒன்றா தெரியும், நாம் வேற, உலகம் வேற இல்லை, எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதை பார்த்தீங்கன்னா, அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து நடந்து போயிட்டுருந்தேன், பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், அங்கே போகக்கூடிய காரும் நானாக தான் இருந்தேன், அதில் யாரோ இல்லாமல் நடந்து போனாங்க, அவங்களும் நானாக தான் இருந்தேன், இப்படிலாம் சில அனுபவங்கள்லாம் கிடச்சிதுங்கிற மாதிரி அவருடைய ரைட்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஒன்னஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இப்போ நம்ம இங்கே விட ஃபாரின்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஒன்னஸ் கான்செப்ட், நான் டுயல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டியிலேருந்து ஃபோன் பண்ணார். ஐயா, உங்கள் இதை படித்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே உலகமே ஒன்றாகி போச்சு. இப்போ நான் உலகத்திலேருந்து என்னை பிரித்தே பார்க்க முடியல, நானும் உலகமும் ஒன்றாகவே இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்து நான் ஒரு பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காக மாறிட்டேன், நானே என்ன தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பைக்கை தொடக்கிற மாதிரி எனக்கு தெரில, நானே என்னை நானே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கு பேர் தான் ஞானமா நிட்டு கேட்டார். ஆமாம், இதுக்கு பேர் தான் ஞானம். பிறகு அவரும் இதே மாதிரி தான் ஒரு வாரம் கழித்து பழைய இப்படி ஃபோன் பண்ணுறாரு. ஐயா, அந்த அனுபவம் இப்போ என்னை விட்டு போயிட்டுதார். ஆமாம், அது போயிடும். நீ அன்றைக்கு முதல் முதலே சொல்லும் பொழுதே தெரியும் எனக்கு அது போயிடும்னு தெரியும். அதனால் அதெல்லாம் வரும், எத்தனை விதமான அனுபவங்கள் வரும், வந்தாலும் ஒன்று தான், வராமலே இருந்தாலும் ஒன்று தான், அது ஒன்றும் மேட்டரே கிடையாது. மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், வர்ற அனுபவங்கள்லாம் போயிடணும், போகிறதான் முக்கியம், வழியாக அனுபவங்கள் வர்றது சிறப்பு கிடையாது. அதனால் எல்லாமே வந்து வந்துட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாருடைய இதுகளுமே வந்து ஏதோ ஒரு விசேஷமான தன்மை, ஞானம்னு சொன்னாலோ லிபரேஷன்னு சொல்லி சொன்னாலோ ஒரு விசேஷமான தன்மை, விசேஷமான ஒரு அனுபவத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அனுபவங்கள் ஏற்படும், அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் லிபரேஷனுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. எல்லாம் எந்த அனுபவம் வேணாலும் வரலாம், நல்ல அனுபவமாக இருந்தாலும் சரி, மோசமான அனுபவமாக இருந்தாலும் சரி, வரணும் போகணும். அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இது. நம்ம மனசே வந்து என்ன சொன்னால் ஒரு லிவிங் ரிவராக மாறிடணும். அந்த அங்கே வந்து எதுவுமே தங்கக்கூடாது, எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கணும். வரக்கூடாதுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது, என்னாலும் வரட்டும், வந்துட்டு அது பாட்டு ஃப்ளோயிங்கில் போயிட்டுருக்கணும். இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் பிறக்கும், அவர் சின்ன வயசாக இருக்கும் பொழுதே இந்த தியாசாஃபிகல் சொசைட்டியில் உள்ளவங்களுக்கு அவரை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் கிடச்சிருக்கு. இவர் பிற்காலத்தில் வந்து உலகத்துக்கு போதகராக வருவாருங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் கிடச்சிருக்கு. அப்போ அவங்க இவரை வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி அவருக்கு டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அவரும் அவருடைய பிரதர் நித்யான்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேரையும் வச்சு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இவருக்கு நிறைய விதமான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுது, சமாதி நிலைகள் ஏற்படுது, டிரான்ஸ்டெண்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி சில அனுபவங்கள், அந்த ஹாஸ்டல் ட்ராவல், இப்படி இப்படி என்னெல்லாமோ அவருக்கு ஏற்படுது. ஆனால் இருந்தாலும் இந்த ஞானம் கிடைச்ச மாதிரி இல்லை. அப்போ ஞானத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவருடைய பிரதர் நித்யாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, இவர் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இங்கிலாண்டில் நடக்குது. இப்போ அவங்க எல்லாருமே சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வர வேண்டியிருக்கு. இப்போ எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க கப்பலில். அப்போ கிருஷ்ணமூர்த்தியை கூடும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பிரதரை நான் வந்து அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள்லாம் போங்க, நான் வரலங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தியாசாஃபியல் சொசைட்டிக்கு வந்து சில தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்குற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து அந்த தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு அருள்வாக்கு கேட்டிருக்கிறாங்க.
இப்படி கிருஷ்ணமூர்த்தியை கூட்டிகிட்டு போகலாமா, அவருடைய பிரதர் சுகம் இல்லாமல் இருப்பார் இருக்கார், அவர் சரியாயிடுவாரா, அவருக்கு ஒன்றும் கிருஷ்ணமூர்த்தி பக்கத்தில் தான் இருந்து காப்பா பார்க்கணுமா, நீட்டெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அவரை நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாத அவர் பிழைச்சிக்கிடுவார். பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே இவருடைய பிரதர் தான் இருப்பார். அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், கிருஷ்ணமூர்த்தி பிரயாணம் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லிடுது. இப்போ அதை நம்பி இவங்க கிளம்பிடுறாங்க. நடுக்கடலில் கப்பல் போயிட்டுருக்கும் பொழுது டெலகிராம் வருது, அவர் பிரதர் சீரியஸ்னுட்டு வருது. இப்போ இவங்களுக்கு வந்து தந்தியை நம்புறதா அருள்வாக்க நம்புறதான்னுட்டு சொல்லி டெசிஷன் எடுக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தந்தி அடுத்தாப்புலேயே வந்துடுது, அவருடைய பிரதர் எக்ஸ்பைர்டுன்ட்டு வந்துடுது, அவர் காலமாயிட்டார் இறந்து போயிட்டார்னு வந்தது. அப்போ இவருக்கு என்ன கொலை இதாக இருந்துன்னு சொல்லி சொன்னால், சரி தெய்வீக சக்திகளே நம்மளை வந்து கைவிட்டுட்டுது, அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அப்படியே போய் ஒரு ரூமில் பூட்டிட்டு உட்காந்துடுறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு சமாதி நிலை அனுபவங்கள்லாம் உண்டு. இப்போ அவர் நினச்சான்னு சொன்னால் உலகத்தையே மறந்து சமாதி நிலைக்கு போய் அவன் நிம்மதியாக உட்காந்துடலாம், ஆனால் அவர் அப்படியே நிம்மதியாக உட்கார்றதுக்கு விரும்பலை, அந்த துக்கத்தையும் துயரத்தோடு அப்படியே உட்காந்துடுறாரு. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுட்டு நீங்கள் அதோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை விட்டு சீக்கிரமாகவே போயிடும். அப்போ அதே மாதிரி அவருக்கு வந்து அது அவரை விட்டு போகிறது அவர் பார்த்துடுறாரு. அப்போ தான் அதோடய மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார், கண்டுபிடிச்சு அவருடைய அணுகுமுறையை மாற்றி இது பண்ணுறார். அவர் தன்னை வந்து ஒரு புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்ங்கிறத ஒரு டெக்ளேர் பண்ணுறார். இப்போ இதே மாதிரி தானே சொன்னால், நீங்கள் எல்லாருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க என்ன நல்லாமல் முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க, அந்த முயற்சி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்டில் வரும்பொழுது தான் எல்லா முயற்சிகளையும் கைவிட்டுட்டு சும்மா இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி தானாக நடக்கும். இப்போ அதே மாதிரி தான் புத்தருக்கும் அதே மாதிரி தான் ஏற்பட்டு. ஏன்னா உண்மையில் இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையும் அடைகிறது இல்லை. நீங்கள் எதையாவது அடையணுங்கிறதா இருந்துன்னு சொன்னால் முயற்சிகள் பண்ணத்தான் செய்யணும். இங்கே அடைகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கா விட்டுட்டு போங்க. விடுறதுங்கிறது வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக விட வேண்டாம், ஃபிசிக்கலாக நம்ம சொத்து சுகங்கள் இருக்குது, பதவிகள் இருக்குது, அதெல்லாம் விட வேண்டாம். நீங்கள் சைக்கலாஜிக்கலாக மட்டும் உங்களுடைய அனுபவங்கள் வரக்கூடிய அனுபவங்களெல்லாம் விட்டுட்டு போயிருங்க. எந்த அனுபவத்துக்கும் உரிமை கொண்டாடாதுங்க. அனுபவங்களெல்லாம் வந்து போகிற மாதிரி அனுபவங்களெல்லாம் வந்து ஆறாக விட்டுட்டு போகிறது தான் லிபரேஷனுங்கிறது, அவ்வளோதான். அது வந்து விடுற நிலை தானே ஒழிய அடைகிற நிலை கிடையாது. அதனால் அடைகிறது தான் வந்து கஷ்டம் ஒழிய விடுறது கஷ்டமே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஒன்று தேவையில்லாத கையில் வச்சுருக்கிறோன்னு தெரிஞ்சிட்டனா எல்லாமே தன்னை விட்டு போயிடும். அது நாம் என்ன நினச்சோன்னா இது தேவை அது தேவைன்னு சொல்லி நிறைய அடிக்க அடிக்கி வச்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு எதுவுமே தேவை, சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த தேவையுமே இல்லைங்கிற மாதிரி அந்த சுதந்திரத்துக்கு வந்துடணும். இப்போ சுதந்திரத்துக்கு வரும்பொழுது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே டோட்டலாக அப்படியே லிபரேட் ஆகி போயிடும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த இப்படி போகிறது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறமாவது நம்ம தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிட்டோங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும். அப்போ அந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து இப்படிலாம் நல்லா தெரிஞ்ச பிறகு நல்ல அனுபவம் வந்த பிறகும் சில நமக்கு தேவையில்லாத எமோஷன் பிள்ளை எப்படி வருதுன்னு சொல்லி அதனால நமக்கு ஒரு டவுட், நம்ம வந்து நம்ம அடைஞ்சதையே டவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையாங்கிறது டவுட் வந்துடுது. அப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்த அளவில் எமோஷன் வர்றது நேச்சுரலையும் எடுத்துக்கிடுங்க. நேச்சுரலையும் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த எமோஷனையும் நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா எமோஷனும் வரும், எல்லாமே இயற்கையானது தான், அது வந்துட்டு போயிடும். இப்போ நம்ம வந்து வர்ற எமோஷனுமே வந்து புறத்துக்காக தான் வருது. உங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணி உங்களை நல்ல நிலையில் வச்சுக்கிட்டுறக்கா இந்த எந்த எமோஷனும் வரல. எந்த வரக்கூடிய அத்தனை எமோஷனுமே சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது. சூழ்நிலைக்கு தேவை இருந்தால் நிர்வாகத்துக்கு எடுத்துக்கிடுங்க. தேவையில்லாத எமோஷன் வந்தோன்னா நீங்கள் கண்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்தது அது பாட்டுக்கு போயிடும். இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், தெருவில் தள்ளு வண்டியில் பழங்கள் காய்கறி என்னெல்லாமே வச்சு விற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வேணும்னா இதையாவது கூப்பிட்டு வாங்கிடலாம். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் போனியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வாங்கலைன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து எத்தனையோ எமோஷன் வருது. உங்களுக்கு செயலுக்கு தேவை இருந்தால் எடுத்துக்கிடுங்க. செயலுக்கு தேவையில்லாத எமோஷன்லாம் வந்துட்டு இருந்தால் நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் எடுக்கலைன்னா அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். அது எல்லா எமோஷனுமே உங்களுக்காக எந்த எமோஷனும் வெயிட் பண்ணாது. நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நாம் அதை அப்புறப்படுத்தினா தான் நம்மளோட போகும்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம். அதனால் அது நம்ம ஒன்றும் இல்லை, அது மனசு வந்து நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் அது ஃப்ரீயாக இயங்கிகிட்டு இருக்கோம். வர்ற எமோஷன்லாம் தானாகவே தன்னைத்தானே சரி பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் நமக்கு அங்கே ஒன்றும் நமக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னார், ஐயா அவங்க இதெல்லாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு நல்லா தான் இருக்கேன், ஆனால் என்ன படிச்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்
ங்கிறதெல்லாம் எனக்கு நினைவில் வைக்க முடியலையே. அது எப்போவுமே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாமா? அது நினைவிலே வச்சுக்கிட்டு இருந்தால் தானே நம்ம வந்து அதுபடி கரெக்டாக நடத்துக்கிடுறோமான்னு நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதெல்லாம் நினைவில் வைக்க வேண்டாமா? எனக்கு அப்படியெல்லாம் நான் என்ன படித்தோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் எனக்கு நினைவில் இல்லையே, அது தேவை, அது வேண்டாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறீங்க. அங்கே இருந்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்காக நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, வேணா எங்கே எங்கெல்லாம் போகிறீங்களோ போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறீங்க. எப்படி 10 வருஷமாக அந்த வீட்டிலே குடியிருக்கிறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த வீடை வெக்கேட் பண்ணிவிட்டு பக்கத்து தெருவு குடியிட்டு போயிடுறீங்க. ஒரு இந்த குழந்தைகளுடைய படிப்புக்காகவே குழந்தைகள் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போக வேண்டாங்கிறக்காக ரோட்டுக்கு மறுபக்கம் போயிடுறீங்க. இப்போ ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆஃபீஸில் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே பைக் எடுத்துகிட்டு வரீங்க. உங்களை அறியாமலே ஏதோ சிந்தனையில் பழைய வீட்டு வாசலில் கொண்டு பைக் அனுப்பிடுறீங்க. ஏன்னா நீங்கள் 10 வருஷமாக அந்த பழைய வீட்டில் இருந்து தான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த பழக்கத்தினால உங்களை அறியாமலே பழைய வீட்டு வாசலில் கொண்டு பைக் அனுப்பிடுறீங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து புது வீட்டுக்கு மாறினதை நீங்கள் புரிஞ்சுக்கிட இல்லையா? அதை வந்து மறந்து போயிட்டீங்களா? உண்மையிலே அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அந்த நேரத்தில். அது அதுக்காக நீங்கள் வந்து பழைய வீட்டு வாசலை கொண்டு பைக்கை வந்து விட்டனால சரி நீ பழைய வீட்டு வந்துட்டோம் இன்னைக்கு இங்கே இருப்போம்னு சொல்லி நீங்கள் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அங்கே கதவை தட்டினே அங்கே வேறு இன்னொருத்தர் வந்து கதவை திறந்துட்டு இருப்பார். இப்போ நீங்கள் பைக்கை நிப்பாட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அடடா நம்ம மாறி வந்துட்டோம்னுட்டு சொல்லி நீங்கள் பாட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினது ஒரு காலமும் உங்களோட்டு போகாது, அது இப்போ உங்களோட தான் இருக்கும். அதை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சால் புரிஞ்சது தான். அதனால் நமக்கு வந்து, ஆனால் நீங்கள் இங்கே வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு எதையுமே அடைய தேவையில்லை. நம்ம இப்போ எப்படியோ இருக்கிறதும் எப்படியோ மாற தேவையில்லை. நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே தான், நேச்சுரலாக வருது, வர்றதெல்லாம் போயிடும்ங்கிறத ஒரு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து லிபரேஷனாக ஆயிரும். அது அப்போ மனசு வந்து அதுவாக செயல்படும். இப்போ நமக்கு எதுன்னு இது எது பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம நிறைய கம்பேர் பண்ணிடுறோம். ஒரு ஞானிகள்னு சொன்னால் இப்படி இருப்பாங்க, ஞானிகள் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க நீ சொல்லி, இந்த ஞானிக்கு வந்து ஒரு இலக்கணம் வச்சுருக்குறோம். அந்த இலக்கணப்படி நம்மளை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோமா அடையலையா, அந்த ஞானிக்குள்ள மாதிரிலாம் நமக்கு அனுபவங்கள் இருக்கா, இந்த ஞானி மாதிரி நம்ம நடந்துக்கிடுறோமாங்கிற மாதிரிலாம் ஒரு இது பண்ணுறதுனால நம்ம தேவையில்லாத ஒரு குழப்பத்துக்கு வந்துடுறோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களை வந்து இப்போ உங்களுக்கு நிதர்சனமான உண்மை என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ்லாம் சீக்கிரமாக உங்கள்ட்ட போகிறது தான் அதனுடைய ப்ரூஃபே தான். அது உங்கள் ப்ரூஃப், உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பழைய எமோஷன்ஸே வந்தாலுமே சீக்கிரமாக உங்கள்ட்ட போயிட்டுதுன்னா அதான் உங்களுடைய ப்ரூஃப். அது இப்போ இதே மாதிரி தான் ஒரு இந்த மாதிரி இந்த சென்னையில் தான் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரசிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதாவது, நான் வந்து தெளிவடைஞ்சிட்டேன், தெளிவடைகிறதுக்கு முன்னாலேயும் எனக்கு கோபங்கள் வரத்தான் செஞ்சுது, இப்போ தெளிவடைஞ்ச பிறகு எனக்கு கோபம் வரத்தான் செய்யுது. அதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், இப்போ ஞானிக்கும் கோபம் வரும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் டவுட் பண்ணலை. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உண்மை தான், அது ஒன்று மாறினது தான். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு சொன்னால், அங்கே கோபம் வரமே வரக்கூடாது, தேவையில்லாதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லாமே வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ இந்த வரக்கூடிய எமோஷனுமே வந்து சும்மா தரமாற தேவையில்லாமல் வர்றதில்லை. ஏதோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது. நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த எமோஷனுமே தேவையில்லை. சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் எமோஷனே தேவை. அதனால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் எமோஷனே வருது. ஆனால் சின்ன நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்காகவும் அந்த எமோஷனை வந்து டைவெர்ட் பண்ணிடுறோம். அப்படி தேவையில்லை, நம்மளை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓகே தான், அதில் வந்து சரியான தப்பான ஒரு நல்ல நீட்டே ஒன்றுமே கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, நிறைய டிரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் பாட்டும் ஓடிக்கிட்டுருக்கும், ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அந்த சாயங்காலம் ஆனாச்சுன்னு சொன்னால், அவங்க எல்லா அக்கௌண்ட்டையும் டேலி பண்ணணும், எல்லாம் வந்து ஒன்றா இணைஞ்சி அதை இது காம்ப்ரமைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அந்த டேலி பண்ணும் பொழுது அவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும், எல்லாம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஒவ்வொரு திசைக்கு இழுத்துட்டு போகும், இதெல்லாம் சேராது, உன்னோட லிங்க் ஆகாது.
அப்போ இவரை பார்த்தான்னு சொன்னால் இவர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மற்றவங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். என்னடா நமக்கு இவ்வளோ பரிதாபம், இவ்வளோ கஷ்டப்பட்டடாக்காரங்கிற மாதிரி மண்டை வெடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பார். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு அவர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாறிட்டு, காலையில் எப்படி காமாக இருந்தார் அதே மாதிரி சாயங்காலம் அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணும்போது காமாக இருந்தார். அப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுது. பரவாயில்லையே, என்னது ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்னி சொல்லி, ஒரு என்ன உங்களுக்கு என்ன ஏற்பட்டது இன்னி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் பாட்டுக்கு நல்லாமல் கதைகளை சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டான்னு சொன்னால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, நம்ம வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சோன்னா எல்லோரும் ஓடி ஒழிச்சிக்கிடுவாங்க. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு பலன் பெறதோட நம்ம முடிச்சுக்கிடணும். அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண இறங்கிட்டோம்னு சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப அவசியம், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும், அல்லது உங்கள் நண்பர்கள்ட்ட நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இல்லைன்னா உங்களை விட்டு ஓடிடுவாங்க, ஓட்டம் பிடிச்சிருவாங்க. சரி, இவருக்கு ஏதோ ஆயிட்டு, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார், இன்னைக்கு இவருக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அதனால் என்ன சொன்னால், சப்போஸ் வந்து நம்முடைய மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம சொல்லலாம், சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. பட் இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு திறமை நமக்கு இருக்கணும், சொல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கணும். அது எப்படி சொல்ல விஷயத்தை எப்படி சொல்லணுங்கிற மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு திருச்செந்தூர் ஏரியாவில் தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தோம். இப்போ அங்கே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த தேடுதல்கள், ஆன்மீக தேடுதல்கள் இருக்கும்பொழுது நிறையா எங்களுக்கு ஒரு பெரிய குரூப்பே உண்டு. ஒரு டோட்டலாக ஒரு 40-50 பேர் எங்களோட இருப்பாங்க. எல்லோரும் எப்போவும் சேர்ந்து இல்லைனாலும் கூட மேக்ஸிமம் ஒரு 10-20 பேர் சேர்ந்து எப்போவுமே இருப்போம், ஏதாவது முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பொதுவாக என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ராமகிருஷ்ணருடைய இதை ஸ்டேட்மெண்ட்டை படித்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டார்னு சொல்லி சொன்னால் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனீக்கள்லாம் ஓடி வந்துடும். அந்த மலர் போய் எந்த தேனியும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, தேனீக்களே வந்து அதை சூழ்ந்துக்கிடும். அதனால் நீங்கள் ஞானம் அடைஞ்சால் போதும் உங்களை சுற்றி பெரிய கூட்டம் கூடிரும்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. சரி, அப்போ நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன், சரி ஞானம் அடைஞ்சான்னா பெரிய கூட்டங்களாக கூடிடுவாங்க போலன்னு இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து அந்த தெளிவு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க கூட இருந்த 50 பேரும் சேதறி ஓடிட்டாங்க. என்னடா நாம் ஞானம் அடைஞ்சிட்டோன்னு நம்ம சொன்னாலுமே ஒருத்தரும் ஏற்றுக்கிடுற மாதிரி தெரியல, எல்லாம் தலைதெறிக்க ஓடுறாங்களா, எங்கெங்கெல்லாம் ஓடுறாங்களான்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால், இப்போ இந்த பழைய நண்பர்கள் யாருமே ஒருத்தரும் பக்கத்துலேயே கிடையாது. இதில் அதுவும் சரி, நம்ம அவங்கள விடக்கூடாது, நாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஒரு நம்ம மேகசின்லாம் போடுறோம். அந்த சில நண்பர்களுக்கு, அந்த பழைய நண்பர்களுக்கெல்லாம் மேகசின்லாம் அனுப்புவோம். அப்போ அதில் ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இங்கே நிர்வாகத்தில் உள்ளவங்ககிட்ட கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு, நீ என்ன எப்படி நீ எனக்கு மேகசின் அனுப்பலாம், நான் கேட்டேனா அவன்கிட்ட நிட்டு சொல்லி மிரட்டியிருக்காரு. அப்புறம் அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், அப்புறம் இப்போ அவங்க அனுப்புற நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இது அவங்களெல்லாம் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து யாருமே நம்மளை வந்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க, நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி. இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், நிறைய இதில் இந்த யோகாவையும் ஞானத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அம்சத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ யோகிகள்ங்கிறது வந்து சொன்னால் சில ஆற்றல்கள் இருக்கும், சில ஆற்றல். இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு சில அனுபவங்கள் அடைகிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல பரவச நிலையாக இருந்தால் பரவச நிலையில கூட இருக்கலாம். சில வேறு ஏதாவது சில ஒரு சில போனால் கோபமே வராத நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம், உங்களை வந்து அப்படியே கட்டி போட்டுடலாம். அது என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களை வந்து ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான். யோகாங்கிறது உங்களை ஏதோ ஒரு வகையில் லாக் பண்ணிக்கிட்டு. அப்படி ஏதாவது ஒரு அனுபவங்களையோ, நல்ல அனுபவங்கள் நிலையிலையோ, நல்ல ஒரு ஒரு சக்திகள் அடைகிற மாதிரியோ, இதெல்லாம் உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அப்படியே வந்து லாக் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து சுதந்திரம் கிடையாது, லிபரேஷன் கிடையாது. அதனால் இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி சில சக்திகளை காட்டுற மாதிரியோ, சில இதுகளெல்லாமோ காட்டுறாங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் யார்ட்டையாவது போய் நீங்கள் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால், மேலங்கிலிருந்தான் எட்டி பார்ப்பாங்களே, நீங்கள் ஞானம் அடைஞ்சேன்னு யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட எந்த விசேஷமான தன்மை அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் கூட பழகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும், ஏன்னா முன்னால் இருக்கும்போது சில பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் சிக்கி அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் அனாயசமாக அதை விட்டு கடந்து போகிறத அவங்க பார்ப்பாங்க.
அப்போ அதை வச்சு என்ன சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத வேணால் சொல்லுவாங்க. அதுக்காக நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஞானங்கிற வார்த்தை அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதனால் என்ன சொன்னால் அதை ஏற்றிட மாட்டாங்க. அதனால் அந்த வார்த்தைகளை அது நீங்கள் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே ஞானத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக்கிடணும். நம்ம அடைஞ்சது தான் ஞானம். இப்போ நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சில ஞானிகள் ஞானமே அடையாமலே கூட நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னு சொல்லி ஏதோ கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. அது எந்த கண்ட்ரோல், சிலவங்க எல்லாமே இறைவன் செயல்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுனால அதனால ஞானம் மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே இறைவன் செயல்னு சொன்னால் நமக்கு அங்கே செயலே இல்லாமல் போயிடுது. மொத்தத்தில் உங்களுக்கு அங்கே அகத்தளவில் எந்த செயலுமே இல்லாமல் போயிடணும். அகத்தளவில் நீங்கள் செயல் எதுவுமே இல்லாமல் போகிறது தான் உண்மையிலே இந்த முக்கியமான நிலை. அதை அது ஒரு இல்லாஜிக்கலாக கூட நீங்கள் அந்த இடத்துக்கு வரலாம். லாஜிக்கே கிடையாது. எல்லாமே இறைவன் செயலுங்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது? ஒரு நம்பிக்கை தான் அது, லாஜிக்கே கிடையாது. ஆனால் அதே இப்போ அதே மாதிரி ரமணர் எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த நிலைக்கு வர்றது இல்லாஜிக்கலாக தான் வந்திருக்கிறார். ஒரு நான் செத்து போயிட்டேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னால் சாகாமலே உயிரோடு இருக்கிறேங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறார். உண்மையில் தப்பு தான். தப்பாக புரிஞ்சாலும் ரைட்டான இடத்துக்கு சேர்ந்திருக்கார் அவ்வளோதான். அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம புரிஞ்சிக்கிட வேண்டியது இங்கே மனசை விட்டுற வேண்டியது தான். நீங்கள் அடையிறதுக்குன்னு சொல்லி எந்த ஸ்டேட்டையுமே கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ நேச்சுரலாக எந்த ஸ்டேட்டு ஏற்பட்டாலும் அந்த ஸ்டேட் அதுதான் சரியான நிலையொழிய நம்ம அடைகிறதுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு இடையை சைக்கலாஜிக்கலாக கிடையாது. நீங்கள் அடைகிறது எல்லாமே வெளியே வச்சுக்கிடுங்க. வெளியே நீங்கள் அடைகிறதுக்கு எத்தனையோ இருக்குது. தேவையானது செய்யலாம், தேவையில்லாத செய்யக்கூடாது. ஒரு நல்லதை நல்ல நிலைக்கு போகலாம். நம்ம மனைவி மக்களோட வாழலாம். நமக்கு நிறைய சொத்துக்களை கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். எல்லாமே நீங்கள் இங்கே என்ன ஒன்றாலும் செய்யலாம். ஒரு பதவி, நல்ல பதவிக்கு போகலாம். நீங்கள் எல்லாமே நீங்கள் புறத்தில் எல்லாமே செய்யணும். அகத்த புறத்தளவில் மட்டும் அங்கே எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அது ஒரு நேச்சுரலாக தான் விட்டுறணும். நீங்கள் அகத்தில் நீங்கள் என்ன பண்ணினாலுமே அது ஒரு போராட்டம் தான் ஆயிரும். அது ஒரு பிரச்சனையே தான் ஆயிரும். ஏன்னா அங்கே எந்த எமோஷனாக இருந்தாலுமே அந்த எமோஷன் வர்றதும் போகிறதும் தான் நல்லது. நல்ல ஒரு இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தருக்கு இந்த பரவச நிலை ஏற்பட்டது. இந்த பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அவரை விட்டு போக மாட்டேன்ட்டுது. அவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, அதை விட்டு போகலை. என்னாச்சுன்னா உடம்பெல்லாம் பாயில்ஸ் மாதிரி அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவர் கடைசி வரைக்கும் பரவச நிலையில் இருந்தார். ஆனால் உயிரை காப்பாற்ற முடியல, இறந்தே போயிட்டார். அப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் அது தேவையில்லை. ஒன்று நம்ம எதுவாக இருந்தாலும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். எதுவுமே தங்கிச்சுன்னு சொன்னாலே பிரச்சனையை தான் கிரியேட் பண்ணும். எல்லாமே நம்ம பரவச நிலைங்கிறதே ஒரு ஆன்மீகத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உண்மையில் அது எல்லாமே நம்ம பாடியோட சம்மந்தப்பட்ட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அது. அந்த கெமிக்கல் அதிகமாக சுரந்து அதிகமாக இதாயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதில் டேமேஜ் தான் பண்ணும். அது அதனால் எல்லாமே வரணும். அது வராமல் இருந்தாலும் சரியில்லை, வரத்தான் செய்யணும். வந்துட்டு போயிடணும் அவ்வளோதான். அதனால் எந்த இதுவுமே அகத்தை பொறுத்தளவில் நமக்கு அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சது இவ்வளோதான்ட்டு முடிச்சுக்கிடணும். இதுக்கு மேலேயும் நமக்கு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த லாங்குவேஜ் நிறைய காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். தெரிஞ்சு வச்சதுனால நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். இப்போ இதேமாரி நம்ம முகாம்களுக்கு சிலவங்க சில புதுமுகங்கள் வருவாங்க. அவங்க நிறையா விதமான கான்செப்டில் ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக கூட வருவாங்க. அப்போ அவங்கள நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க நிறையா கேள்விகள் கேட்குறத பார்த்துட்டு ஏன் இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, அதான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு இதில் கேட்குறக்கு என்ன இருக்குதுங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அந்த கேள்விகள் ஏன் வருதுன்னு சொன்னால் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறோம். ஞானியை பற்றிய நிறைய ஐடியா வச்சுருக்கிறோம். ஞானினா எப்படி இருப்பார், அவருக்கு முக்காலமும் தெரியும், இப்படியெல்லாம் நிறைய கற்பனைகள் வச்சுருக்குறோம். முக்காலம் தெரிகிற மாதிரிலாம் கூட நமக்கு சில சக்திகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் என்னென்னு சொன்னால் அது யோகிகளோட சம்மந்தம். யோகத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே இல்லை. யோகிகளாக இருக்கிறவங்க ஞானியாக கூட இல்லாமல் இருப்பாங்க, லிபரேஷனாக கூட அடையாமல் இருப்பாங்க. அவங்க எங்கே ஒரு இடத்துல தேங்கி எங்கே ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கிறாங்க. இப்போ அதை ஒரு ஆதர்சனமான ஒரு விஷயமே நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் ஞானம் அடைகிறது முக்கியம்தான், அதை கன்ஃபார்ம் பண்ணுறது முக்கியம்தான். ஆனால் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நீங்கள் அதை சொல்லி நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயமா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நம்ம இதில் படித்த ஒரு லேடி, அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல தெளிவு கிடைச்சதுக்கு பிறகு அவங்க போய் அவங்க ஏதோ ஒரு குரூப்பில் இருந்திருப்பாங்க போல், அந்த குரூப்பில் உள்ளவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஞானம் அடைகிறது தான் சிறந்தது, இப்படி ஞானம் ஈஸியாக அடைஞ்சிடலாம் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால்,
இந்த ஞானம் லிபரேஷன்லாம் ஒரு சர்வசாதாரணமான விஷயம், இது ஒரு மேட்ரே கிடையாது, இது யார் வேணாலும் அடையலாம். இதுக்கும் உயரமாக ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அவேக்கனிங்னுட்டு பேர். அந்த அவேக்கனிங் தான் உயர்ந்த நிலை, அதைத்தான் அடையணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அம்மா ஓடி வந்தது. இப்போ அவேக்கனிங்ன்ட்டு ஒன்று இருக்குதாமே, இந்த ஞானம் லிபரேஷன்லாம் ஒன்றுமே இல்லையாமே, இது ஒரு மேட்ரே இல்லையாமல், இது அந்த அவேக்கனிங் தானே உயர்ந்த நிலையாக, அதை அடைகிறது தானே சிறப்பான். அப்போ உண்மையிலே அவங்களுக்கு ஞானம் லிபரேஷனாக ஒன்றுமே தெரியாதம்மா, அவேக்கனிங்கிறதே அவங்களை அவேக்கனிங்னே என்னென்னு தெரியாமலே அவேக்கனிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த லிபரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் அவேக்கனிங், அவேக்கனிங் லிபரேஷனும் ஒன்று தான். அது என்னென்னே தெரியாது, ஒரு பேர் தான் வேறு பேர் கொடுத்துருக்காங்க ஒழிய, லிபரேஷனும் அவேக்கனிங்கும் ஒன்று தான், அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அவங்க அடையாததுனால அதை பற்றி தப்பான ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. நீங்கள் அடைஞ்சவங்களே அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் தான் அடைஞ்சிருக்கீங்க. அடைஞ்சவங்க கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, அடையாதவங்க தைரியமாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதில் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சரியான நிலையில் தான் இருக்கிறீங்க. இதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த தேவையில்லாத நிறைய டெர்மினாலஜி நமக்கு இருக்குது, அந்த டெர்மினாலஜி வந்து நம்மளை என்ன வந்து குழப்பிடுது. அதனால் நீங்கள் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுறது முக்கியம். இது நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். முதல்ல இப்போ நான்லாம் என்ன பண்ணேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால், எதையுமே வேறு எந்த எதையுமே படிக்காமல் அப்படியே சரி இது என்ன தான் ஆகுது பார்ப்போம்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 மந்த்ஸ் வெயிட்டிங்கில் போட்டதுக்கப்புறம் இது என்ன தான் ஆகுது பார்ப்போம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்ன தான் ஆகுது பார்ப்போம்னு சொல்லி 6 மந்த்ஸ் வெயிட்டிங்கில் போட்டதுக்கப்புறம் நமக்கு இதை பற்றி ஒரு சரியான நிர்ணயம் கிடச்சிது. கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எதை வேணாலும் படிக்கலாம், எதை வேணாலும் பேசலாம், என்ன மாதிரிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்தவர் தான் திடீர்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணார். இப்படி ஒரு எனக்கு கொஞ்சம் முன்னால் நல்லா தான் இருந்தேன், இப்போ ஏதோ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது, பழைய நிலையில் இருந்த மாதிரி ஏதோ ஒரு போராட்டம் எனக்குள்ளே இருக்குதேன்னார். அப்போ நீங்கள் இடையில் வேறு ஏதாவது புக்கு எழுதும் படிச்சிங்களோன்னு கேட்டேன். ஆமாம், ஓஷோ புக்கை படித்தேன். அப்போ அவர் ஏதோ ஒரு நிலையை சுட்டி காட்டுறாரு, அப்போ எனக்கு அந்த நிலை போகணுமோன்னுட்டு எனக்கு ஒரு இதே ஆயிட்டுது. இப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே இதை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து பேர் கொடுக்குறதுல வேறையாக இருக்கலாம் அவங்க, ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுக்குறாங்க. நிறையா இதில் வந்து இந்த டெர்மினாலஜி போட்டு குழப்பிடுறாங்க. அப்போ நீங்கள் தேவையில்லாதபடி டெர்மினாலஜி பற்றி நம்ம குழப்ப வேண்டியதில்லை. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அடைகிறதுங்கிற லாங்குவேஜிலிருந்து விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு மாறிட்டீங்களாங்கிறது தான் அதில் வந்து க்ரூசியல் பாயிண்ட். அதுதான் நீங்கள் அடைகிறதுங்கிறதுல, இப்போ நமக்கு எல்லா பிரச்சனையுமே அடைகிறதுல தான் பிரச்சனை, விடுறதுல பிரச்சனையே கிடையாது. நாம் வந்து இதை அடையணும், இதை வச்சுக்கிடணும், இதை நீட்டிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல தேவையானதெல்லாம் வந்துட்டு தான் வரலையான்னு சொல்லி இந்த அடைகிறதுல தான் நம்ம குறியாக இருக்கிறோம். இந்த அடைகிறதுங்கிற லாங்குவேஜே தவறானது. அதெல்லாம் யோகா சம்மந்தப்பட்டது. நீங்கள் யோகாவில் தான் சில முயற்சிகளை பண்ணி சிலதெல்லாம் அடைகிறதுங்கிறது. இங்கே வந்து என்னென்னு சொல்லிச்சுனா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு எல்லாமே போயிட்டே இருக்கணும். தேவையானது தானாக வரும். உங்களுக்கு என்னென்ன எமோஷன் வருமோ அந்தந்த எமோஷன் தானாக வரும். இந்த எந்த எமோஷனையும் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதே நேரத்தில் நம்ம நிறையா பயிற்சி முயற்சிகள் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், அல்லது ஏதாவது சில தியானங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்போம், இப்போ அந்த மாதிரி சில இயக்கங்களோடு இருந்திருப்போம். இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இதனால் அவங்க எதை சொல்லித்தர்றதுக்காக இவ்வளோ பாடுபடுறாங்களோ அந்த விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிடுறோம். அதனால் இப்போ அந்த இதுக்கும் நம்ம இதுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. பேசிக்கலாக நம்ம அவங்க என்ன இதுக்காக முயற்சி பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடறோம், அவ்வளோதான். இதை அடைஞ்சிட்டோம்னு சொல்கிறது தான் நம்ம அப்படி தான், அந்த லாங்குவேஜ் அப்படி தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு இதான் உண்மையிலே என்னென்னா, விடுற லாங்குவேஜ் தான் அம்சத்தான் வாரம். பட் இருந்தால் அதையும் கூட நம்ம அடைகிறதுங்கிற லாங்குவேஜ் சொல்லி தான் நம்ம வந்து பேசிட வேண்டியிருக்கு. ஆனால் அது வந்து அந்த ஒரு நிலைங்கிறது வந்து, இப்போ மற்ற சில இயக்கங்களில் இருக்கிறவங்க, மற்ற இதுகள்லாம் பண்ணி அந்த சில பயிற்சி முயற்சிகள்லாம் இருக்கிறவங்க வந்து, இப்போ அதை நம்ம கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் விடணும்னுட்டு சொல்லி நீங்கள் கட்டாயமும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த இது சில இதுகளை வந்து, சில பயிற்சி முயற்சிகள் வந்து ஹெல்த்துக்கு நல்லதாக கூட இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி சில பயிற்சிகள் இருந்துச்சுன்னா நீங்கள் லைஃப் லாங்காக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த பயிற்சி முயற்சிகளுமே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிடணும். நீங்கள் எதையும் அடையணும், உங்கள் மனசு எப்படியோ வச்சுக்கிடணும்னு சொல்லி எந்த முயற்சி பண்ணாலுமே அது வந்து ஒரு போராட்டத்தை தான் கொடுக்கும். அது லிபரேஷனுக்கு விரோதமானது. அதனால் லிபரேஷனுங்கிறது வந்து தானாகவே நிகழணும். அது அந்த லிபரேஷன் தானாக நிகழ்கிறதுக்கு நம்முடைய பார்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். இது வந்து ஒரு இன்டலெக்சுவல் கன்க்ளூஷன் தான்.
இப்போ நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம செய்து எதையோ அடையணும்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்களோ அந்த கன்க்ளூஷனோட சம்மந்தப்பட்ட ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் ஒன்றும் அடைய தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க மைண்டை ஃப்ரீயாக விட்டுறீங்க. அப்போ அந்த மைண்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம்னு சொன்னால் அங்கே எதுவுமே தங்காது. ஆனால் அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது நீங்கள் லைஃப்பில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் அதே மாதிரி அது ஈரோடுன்னு நினைக்கேன், அங்கே ஒருத்தர் பேசினார். அதாவது நான் வந்து முன்னால் என்னுடைய சின்ன குழந்தை, அந்த குழந்தைய நான் வந்து நல்லா கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பரவசமான நிலையாக இருக்கும். இப்போவும் நான் அந்த உங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகும் அதே மாதிரி தான் நான் கொஞ்சி விளையாடுறேன். அந்த பரவச நிலை பழைய பரவச நிலை இல்லை, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தருதை.